நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற முறை பிரிமியம் வீடியோல போட்ட தசாநாதன் பாவராகி புக்திநாதன் சுபரானால் என்ன பலன் அப்படிங்கறது வந்து நிறைய பேருடைய வரவேற்பை அதிகம் பேர் பார்த்திருக்கிறீங்க. ஆக அந்த தசாபக்திகள் அமைப்புகளை வந்து எப்படி வந்து பொருத்தி பார்க்கிறது அப்படிங்கிறதுல உள்ள சில நுணுக்கங்களை சொல்லுகின்ற ஒரு அமைப்பு. அது வந்து உங்கள் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றது நிச்சயமாக தெரிகிறது. இந்த மாதிரியான டெப்தான விதிகளை சொல்ல வேண்டியது தான். ஆனால் எனக்கு தான் வந்து அந்த ஐஓஎஸ் ஆப் வராததுனால சில விஷயங்கள் தயக்கங்கள். ஆன்லைன் கிளாஸஸ்லேயே இவ்வளோத்தையும் சொல்லலாம், சரி பரவாயில்லை. இந்த மாதத்தோடைய அத்தனையும் சில ஐஓஎஸ் ஆப்புக்கு பதிலாக வந்து வெப்பில் போடலாமே அப்படின்னு ஒருத்தர் கொடுத்த கமெண்ட்டையும் வந்து நான் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறேன், என்னுடைய டெக்னிக்கல் அட்வைசர் சந்தோஷிக்கிட்ட. ஆகவே சில விஷயங்கள் வந்து ஒரு நிறைவான அமைப்பில் வரும் அப்படிங்கிறத வந்து நாம் கண்டிப்பாக செய்யலாம். சரி, இன்றைக்கு வந்து அந்த கமெண்ட்லேயே உள்ள ஒரு இதை படிக்கிறேன். அதாவது பொன்னுசாமி பத்மநாபன், பொன்னுசாமி பத்மநாபன், குருஜி வணக்கம். தசைநாதனே பலன்கள் தர முதன்மையானவர் எனில் அவருக்கு வீடு கட்டி என்ன கேள்வி இது? பத்மநாபன், பொன்னுசாமி பத்மநாபன், தசைநாதன் தான் எல்லாத்துக்கும். உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகம் வந்து ஒரு பேசிக் அடிப்படை. நான் வந்து உங்களுக்கு பிரியாணி தர்றேன், அல்வா தரேன், 1 கிலோ அல்வா, சக்கர வியாதி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தசைநாதன் தான், அதிலே நான் சொல்கிறது சொன்னேன், தசைநாதன் தான் ஒரு லக்னாதிபதியை விட வலுவானவர். ஏன்னா அவருடைய ஆளுமைக்குள்ள தானே போய் இருக்க போறீங்க. லக்னாதிபதி வலுத்திருந்தால் தசாநாதன் கொடுக்கின்ற அத்தனையும் உங்களுக்கு வலுத்து கிடைக்கும். நன்மையும் தீமையும், தீமையை சமாளிக்க முடியும், நன்மையை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படித்தான் நான் வந்து ஒரு கிலோ அல்வா தூக்கின்னு வந்து வீட்டில் திருநெல்வேலி அல்வா கொடுத்துன்னு வந்து சாப்பிடுங்கன்னா உட்காந்து சக்கரை வியாதி இருந்தால் எப்படி சாப்பிட்றது? பயம் வந்துக்கிட்டே இருக்குமா இல்லையா? எப்படி அதை கொஞ்சம் ஏதோ எடுத்து வேலை வைப்போம், அப்புறம் இன்னும் ஒரு ஆசைக்கு ஒரு விள்ளல் தூக்கி வைப்போம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அது தூக்கி வயலில் போட முடியாது, வயலில் போட்டால் அன்றைக்கி நைட்டு தூக்கம் வராது அப்படின்றது நல்லா தெரியும்ல. ஆக பொன்னுசாமி பத்மநாபன், தசாநாதனே பலன்கள் தர முதன்மையாரவனில் அவருக்கு வீடு கொடுத்தவன் வலுவை எப்படி பொருத்தி பார்ப்பது? விளக்கம் தாடுங்கள். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்க வேண்டும். அனைத்து காம்பினேஷன்ஸும் பொருந்தி வருகின்ற நிலைமையில் தசாநாதனின் வீடு கொடுத்தவன் வலு, சுபத்துவ வலு, தசாநாதனே சுபத்துவமாக இருக்கிறது, பாவத்தும் கிஞ்சிற்றும் இல்லாமல் இருக்கிறது, அவருக்கு வீடு கொடுத்த அமைப்புள்ள நல்லா இருக்கிறது, சுபரோடு சேர்ந்திருந்தாலும் நட்பு வீடுகளில் கேந்திர கோணங்கள் அமைப்புகளில் அவர் அவயோகராக இருந்தார், 3, 6, 10, 11 நட்பு வீடுகளில் இருக்கிறது, அம்ச வர்க்க சக்கரங்களில் சுபத்துவம் அடைந்திருக்கிறது. காம்பினேஷன்ஸ் ஏகப்பட்டிருக்கே, அத்தனை காம்பினேஷன்ஸ்லையும் தசாநாதன் சரியான பலனில், சரியான ஆதிபத்திய காரகத்துவ வலுவோடு இருக்கும்போது கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறார். அந்த தசை முழுக்க உங்களுக்கு வைர சுரங்கத்தின் வாயில் திறந்து விட்டது போல இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தசாநாதனுடைய வீடு கொடுத்தவன் வலுவும் அதில் ஒன்று. அடிக்கடி சொல்லுகிறேன்ல, தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் பாபராக இருந்தாலும் சரி அவன் உச்சமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சனி இருவரின் உச்ச வலு எப்போது? செவ்வாய் சனி ரெண்டு பேரும் உச்சமாக இருக்கிறது எதற்காக? பாப கிரகங்களின் சூட்சும வலுல என்ன எழுதியிருக்கிற அந்த ஆர்டிக்கல்ல, நீங்கள் அந்த கட்டுரைகள்லாம் படிக்காதவங்க எனக்கு நல்லா தெரியுது. பாப கிரகங்களின் சூட்சும வலு கட்டுரைகளில் நான் எழுதியிருக்கும் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன? செவ்வாய் சனி உச்சமடையக்கூடாது. அப்படி உச்சமடைந்தால் அவைகள் வந்து கேந்திர கோணங்களில் இல்லாமல் மறைவு ஸ்தானங்களில் இருக்க வேண்டும். 6, 8, 12 மறைகிறது நல்லது, அல்லது கேந்திர கோணங்களில் வக்கரமாக இருக்கிறது கூட சில நிலைகளில் நல்லது. வக்கரமான சுகத்துவமாக இருக்கணும். அப்போ அந்த 6, 8, 12 அவர் மறைந்திருக்கிறது நல்லது. அப்படியானால் செவ்வாய் சனியும் கிரகங்கள் தானே, அவைகளுக்கும் உச்ச நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்போ செவ்வாய் சனி உச்சமே ஆகக்கூடாது. அப்படின்னா எதற்காகவே அந்த செவ்வாய் சனி உச்ச நிலையை அடைகிறது அப்படின்ற போது இந்த அமைப்பை சொல்லியிருக்கிறேனே, அந்த செவ்வாய் சனியின் வீடுகளான மகர கும்பம், மேஷ விருச்சிகம், இந்த 4 வீடுகளில் அமர்கின்ற கிரகங்கள் நல்ல பலனை தரும். செவ்வாயும் சனியும் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக வேண்டும் அப்படிங்கிற விதிக்காகத்தான், அப்படிங்கிற அமைப்பினால்தான் இந்த 4 கிரகங்களில் இப்போ பொதுவாக வந்து கும்பத்தில் இருக்கிறதாக நல்ல பலன்களை செய்யாது, விருச்சிகத்தில் இருக்கிறதாக நல்ல பலன்களை செய்யாதுன்றேன்.
ஆனா அந்த கும்பம் விருச்சிகத்தின் அதிபதியாகிய சனி செவ்வாய் உச்சமடையும் போது கும்ப கும்பராக விருச்சிகராக மூணு பதினொன்றாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது அது அதற்கும் ஒரு தத்துவம் சொல்லியிருக்கிறேன், அது ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், இது வரைக்கும் சொல்லல, நான் வீடியோக்கள் அதை பற்றி பேசல. காரணமாக விருச்சிக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல மகரத்தில் உட்கார்ந்துருக்கிற ராகு வந்து நல்ல பலன் தரணும்னா அவருக்கு வீடு கொடுத்த சனி வந்து உச்சமாகணும். அவர் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு உச்சமாவார். இது ஒரு விதி. இந்த அமைப்புகள்லாம் அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக இருக்கும். சிம்மத்திற்கு ஆறாம் இடத்தில் மகரத்தில் இருக்கின்ற ராகு நல்ல பலன் தர வேண்டுமெனில் சனி உச்சமாக வேண்டும். அப்போது உச்சமாகின்ற அவர் மூணாம் இடத்துல மறைஞ்சு உச்சமாவார். மிதுனத்திற்கு பதினொன்றாம் இடமான மேஷத்தில் ராகு நல்ல பலன் தர வேண்டுமெனில் செவ்வாய் உச்சமாக வேண்டும். அப்போது கூட அவர் எட்டில் மறைந்து உச்சமாவார். அதனுக்கு வீடு கொடுத்தவர்களுடைய நிலைமை வலுவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சனி செவ்வாயுடைய உச்ச நிலைமையில சொல்றேன். நீங்க என்ன கேட்குறீங்க, பொன்னுசாமி பத்மநாபன் அப்ப வீடு கொடுத்தவன் பலனை எப்படி பொருத்தி பார்ப்பது? இதுல ஜோதிடத்துல சொல்லுகின்ற விஷயங்களை விட சொல்லப்படாத விஷயங்கள் உன்னதங்கள் நிறைய மறைந்திருக்கின்றன அப்படி சொல்லுவேனா? லாட்டரல் திங்கிங், லாஜிக்கா லாட்டரலா யார் ஒருத்தர் ஜோதிடத்துல திங்க் பண்றாரோ அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பலனை எடுக்க முடியும். அந்த அதுதான் உண்மையும் கூட. ஆக அந்த அமைப்புல தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமடைந்தால் அவர் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னா, தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம் அடைந்தால் அவர் அந்த தசை சுத்த மோசம்னு அர்த்தம். அதுதான் சில நேரத்தில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது நீச்சனுடைய வீடுகளில் உட்கார்ந்துருக்குது அந்த தசை அப்படின்னு சொல்லுவேன். நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்த தசை, அவர் நீச்ச பங்கமே ஆகியிருந்தால் கூட அது இரண்டாம் தரமானது தான். அப்போ ஒரு நிலையில் வந்து தசாநாதன் முழுமையான நல்ல பலன்களை தரணும்னா, இது சிம்பிளான ஒரு இது சொன்னே, ஒரு ஒரு காவல்துறை உங்களை கைது செய்ய வருகிறது, எம்எல்ஏ வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க, உடனே உங்களை அடிச்சு எடுத்துட்டு போயிடுமா, உங்களை வாயா ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிடுமா? இல்லையா எம்எல்ஏ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம், எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறாரு, அவர் நாளைக்கு கோச்சுக்கு போறாரு, என்ன இருந்தாலும் என் வீட்டில் டெனண்டாக இருக்கிறார், நீங்கள் டெனண்ட் தான், நீங்கள் எம்எல்ஏ கிடையாது, அந்த வீட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரர் கிடையாது. ஆனால் நீங்கள் வீடு கொடுத்தவர் உங்களுக்கு வலுவாக இருக்கிறார். உங்களுக்கு இந்த வீடு கொடுத்தவன் வலுவை ப்ராக்டிக்கலா உங்க வாழ்க்கையிலே யோசிச்சு பார்த்துக்கங்க. ஒரு பிச்சைக்காரனுடைய குடிசை வீட்டில் இருக்கிறீர்கள், காவல்துறை வந்து பிச்சைக்காரன்ட்ட அனுமதி கேட்கணும்னு யோசிக்குமா? கூடுதலாக ரெண்டு போடு போட்டு எழுந்துட்டு போகும் இல்லையா? அதை போலத்தான் வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கின்ற நிலைமையில அந்த தசை நன்றாக இருக்கும். அதை நீங்க அப்படித்தான் பொருத்தி பார்க்கணும். சரி, வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறார் ஒரு நிலையில், எப்பவுமே ஒரு ப்ரெடிக்ஷனை 120 பிரிச்சுக்கங்க, நம்ம நம்பர்ல வந்து 100 கிடையாது, 120 தான். பாவகம், ஆதிபத்தியம், காரகம் இது போன்ற சில விஷயங்களை சொல்றேன்னா, பாவகாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், பாவகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும், காரகாதிபதி சுபத்துவமாக இருக்கணும். மூவருக்கும் 40-40 மார்க் போட்டுக்கோங்க, 80 மார்க் வந்து நமக்கு அதிகம். 120 வயது கொண்ட 120 வயது வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு 80 வயதுகளை நம்ம தீர்க்காயுன்னு சொல்லிடுறோம் இல்லையா? 80 வயசு போறோம்னு தான் நம்மளே நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடத்தில் 100 மார்க் எங்கேயுமே கிடையாது. அது நானா வந்து தசம எண்ணுக்காக சில நேரத்தில் சொல்லுவேன், ஜோதிடத்தில் 120 மார்க். அந்த 120 மார்க்கை முழுவதுமாக 12 பாவகங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் அடைகிறவர் பரம்பொருளாக இருப்பார். ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விதிகளும் பொருந்தி வருகின்ற ஒருவர் அவதார புருஷனாக நிச்சயமாக அவர் ஒரு அருமையான பரம்பொருளுக்கு இணையான ஒரு ஜாதகத்தை கொண்டவராக இருப்பார். ராமருடைய ஜாதகமே வந்து ஒரு கற்பனையான ஜாதகம் தான். ஒரு அவதார புருஷன் ஒரு 5 கிரகம் உச்சமாகிறது அப்படின்னு சொன்னா, 5 கிரகம் உச்சமானா ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் தர்றான். அவதார புருஷனாக சொல்லப்படுகிறவனை, ஏன்னா அதுல வந்து சொல்லப்படுகின்ற அந்த அவர் வந்து பிறந்ததே வந்து சைத்திர மாதம், அதாவது சித்திர மாசம் கிடையாது, பங்குனி மாசத்துல பிறந்தார்னு ஒரு கணக்கு வரும். பங்குனி மாசத்துல பிறந்தாத்தான் அவர் வந்து அந்த நவமி திதிக்கும் கடகத்தில் இருக்கின்ற சந்திரனுக்கும் ஒத்து வரும். ஐப்பசி சித்திர மாசத்துல சூரியன் உச்ச நிலையில பிறந்திருந்தாரே ஆனால் அவர் வந்து அரசனா கூட ஆயிருக்க முடியாது, பாபத்துவம், சூரியன் பாபத்துவம் அடைவார். ஒருவேளை ராமர் வந்து உண்மையில் பிறந்திருந்தார் என்றால் சில கருத்துக்கள் இருக்கின்றன. ராமர் வந்து பிறந்தது சைத்திர மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஏதோ ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் படித்தேன். சைத்திர மாதம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்தை தான் குறிக்குது, அதாவது பங்குனி மாதத்தை தான் குறிக்குது. பங்குனி மாதத்துல நவமி திதியில கடகராசியில அவர் அவதரித்தார். 4 கிரகம்தான் அவருக்கு உச்சம். சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டுகின்ற ஒரு நிலைமையில இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று படித்தேன். வால்மீகியோட ஸ்லோகத்தை அப்படியே போட்டு இதை பாருங்க, இது வந்து இதைத்தான் குறிக்கிறது. அதேமா எம்ஏஎஸ் ஐயா, மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான் வந்து ஐயா பஞ்சாங்க கணித கர்த்தா, அவங்களுடைய ஆர்டிக்கல்ல தான் இதுலேயே படித்த மாதிரி ஞாபகம். எம்ஏஎஸ் ஐயா அந்த ஒரு முதுபெரும் ஜோதிட மேதை இருக்கிறாங்க பாருங்க, 85-86 வயசு
எம்ஏ எஸ்னர் அவங்க சுப்பிரமணியம் ஐயா அவர்களதுல எழுதியிருந்தாங்க. நாலு கிரகம் தான் அவருக்கு உச்சம், அவர் வந்து பங்குனி மாதத்தில் பிறந்தவர், பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தால் தான் ராம நவமி அப்படித்தான் வசிஷ்டர் இவரும் வசிஷ்டரும் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போன்ற ஒரு விஷயங்களுக்கு உள்ள நம்ம போக வேண்டாம். நம்முடைய அமைப்பின்படி 120 மார்க் எல்லாத்துக்கும் போடலாம். ஒரு ஆயுள் எடுத்துக்கோங்க, 120 வருஷம் சொல்லப்படுகிறது. அட்டமாதிபதி லக்னாதிபதி சனி இவர்கள் எல்லாம் வளர்த்து 40-40 மார்க் கொடுப்பேன். இது வளர்த்துருந்தா 80 மார்க், 80% எடுத்தாலே வந்து நல்லா இருப்பீங்க. 120% எந்த ஒரு நிலைக்கும், ஒரு பாவகம் காரகம் பாவகாதிபதி ஆதிபத்தியம் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக ஒருவருக்கு 120 மதிப்பெண் எடுக்கும்போது அவர் அந்த நிலையை முழுவதுமாக அடைந்தவராக இருப்பார். ஆனால் அவர் அந்த நிலையை முழுவதுமாக அடைந்தவர் எவரும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எண்பது சதவிகிதம் நன்றாக, 80 மார்க் நன்றாக எடுத்திருந்தாலே அந்த பாவகம் பூர்த்தியானதாக அர்த்தம். அந்த அமைப்பின்படி நீங்க என்ன கேட்குறீங்க, புண்ணுசாமி பத்மநாபன் தசாநாதன் பலன்களை தர முதன்மையானவர்களின் அவருக்கு வீடு கொடுத்தவன் வலுவை எப்படி பொருத்தி பார்ப்பது? வீடு கொடுத்தவனும் தசையின் பலன்களை தருவதில் ஒரு பங்கை கொடுப்பவர் தானே தவிர அவர் மட்டும் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் அத்தனையும் அதை மட்டும் வைத்து நல்லவைகளை தந்து விடாது. உச்சனுடைய வீடுகளில் உட்கார்றது ஒரு நல்லவை, அதன் பிறகு அந்த கிரகம் சுபத்துவமாக இருந்தால் இன்னும் கூடுதல் பலம். அந்த கிரகம் ராகு கேதுவோடு சேராமல் இருக்கிறது, அந்த கிரகம் நல்ல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, அந்த கிரகத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் இருப்பது, இது போன்ற அடுத்தடுத்த ஸ்டெப்பை தான் நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் வீடு கொடுத்தவன் வலுவை நீங்கள் கணித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்துட்டாலே வீடு கொடுத்தவன் வந்து உச்சமாக இருக்கிறது நல்லது, நீச்சமாக இருப்பது சுத்த கெடுதல். அப்போ அவர் நீச்ச பங்கமாக இருந்தால் அந்த தசாநாதன் தசையின் பிற்பகுதியில் நீச்ச நல்ல பலனை தருவதற்கு கடமைப்பட்டவர் ஆகிறார். அந்த நீச்ச பங்கத்தின் வலுவை விட உடனே நான் இன்னும் மைனூட்டா உள்ள போயிடுவேன். நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறாரா? நீச்ச பங்க ராஜயோக நிலைமையில் இருக்கிறாரா? வெறும் நீச்ச பங்கம் தானா? நானே ஒரு 12 விதிகள் சொல்லியிருக்கிறேன் நீச்ச பங்கத்திற்கு. நீச்சன் பரிவர்த்தனை அடைவது, நீச்சனை நீச்சன் பார்ப்பது, நீச்சன் வக்கரம் அடைவது, நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடைவது, நீச்சனே ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருப்பது, நீச்சனே உச்சனோடு இருப்பது, நீச்சன் சந்திர கேந்திரத்தில் இருப்பது, நீச்சனை பூரண சந்திரன் பார்ப்பது, நீச்சனை சுபர் பார்ப்பதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 12 விதிகள் சொல்லியிருக்கிறேனே. இதுல வந்து நீச்சன் நீச்ச பங்கம் ஆவது என்பது வந்து வெறுமனே நீச்ச பங்கத்தை அடைவது தான். நீச்சபங்க ராஜயோகம் என்பது எப்போது அந்த நீச்சன் ஒளி பொருந்திய கிரகங்கள் உச்ச கிரகங்களோடு தொடர்பு கொள்கிறாரோ, பௌர்ணமி சந்திரனோடு தொடர்பு கொள்கிறார், குருவோடு தொடர்பு கொள்கிறார், ஒளி பொருந்திய கிரகங்களோடு சேருகிறார் என்ற போதுதான், உச்ச கிரகத்தோடு சேரும் போதுதான் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் அதி உயர்ந்த உச்ச நிலை, நீச்சனே உச்சனாகிறது அப்படிங்கிற நிலைமை அடையும். ஆக இத்தனையும் பார்க்க வேண்டும் இல்லையா? அப்ப தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக வேண்டும் அப்படின்னா நேரடியாக அவர் உச்சமானால் அந்த திசையில ஒரு 40 மார்க் போட்டுக்கோங்க. தசைக்கு மொத்தம் 120 மார்க் சொல்லிட்டேன், அதுல ஒரு 40 மார்க் ஃபில் ஆகுது. அதன் பிறகு மற்ற அமைப்புகளை பார்க்கணும். அந்த தசாநாதன் சுபத்துவமாக இருக்கிறாரா? சுபத்துவமாக இருந்தால் கூடுதல் நன்மைகளை தருவதற்கு தகுதியாக இருக்கிறார். எவ்வளவு குழப்பம் பாருங்க, தெளிவா வீடியோ போடுறேன், எல்லாத்துலயும் சந்தேகம் 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 சந்தேகம், ஜோதிடத்துல மட்டும் சந்தேகத்திற்கு இதே இல்லை. தூங்கும் போதும் விழிக்கும் போதும் முழுக்க முழுக்க சந்தேகம் சந்தேகம் சந்தேகமாகவே ஜோதிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சொல்வதற்கு மட்டும் தகுதியான குரு இருந்தார், விளக்குவதற்கு தகுதியான குரு இருந்தால் நிச்சயமாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஜோதிடத்தில் அத்தனை சந்தேகங்கள். சரி, இந்த அமைப்பில் 120 மார்க் ஒரு தசைக்கு வாங்குதுன்னா அதில் ஒரு 40 மார்க் தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கணுன்றத, மிச்சம் 80 மார்க்குக்கு நீங்கள் தசாநாதனுடைய சுபத்துவம், பொதுவாக உச்சனுடைய வீட்டில் அதையும் நான் குறிப்பாக சொல்லியிருக்கிறேன், தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் பாவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் எவராக இருந்தாலும் பரவாயில்லை, உச்சமாக இருக்க வேண்டும். உடனே ராகுகேது உச்சம்னு எடுத்துட வேண்டாம். ராகுகேதுகளுக்கு உச்ச நிச்சயமே சொல்லப்படலை, அதை பற்றி போகவே போகாதீங்க. மூல நூல்கள்லாம் கிடையவே கிடையாது, அப்படி இருக்கிறத கூட இடைச்சொல்கள் தான், பராசரரோ வரா ஜோதிட மேதைகளோ வந்து சொல்லவே இல்லை. நம்மளா பார்த்து ரிஷபத்தில் உச்சம் விருச்சிகத்தில் உச்சம்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஆட்சி வீடுகள் உச்ச வீடுகள் அதெல்லாம் வந்து அபத்தமானவை, ஒளி கிரகங்களுக்கு மட்டுமே உச்சம் நீச்சம். சரி, அப்போ இந்த அமைப்பில் வந்து தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் பாவராக இருந்தாலும் உச்சமாக இருக்கிறது தசையின் ஒரு மேம்பட்ட அமைப்பை குறிக்கும். அந்த தசாநாதன் கெட்டவைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு விதமான வழிகளில் தீய வழிகளில் நல்லவைகளை கொடுப்பார், தீய வழிகளில் நல்லவைகளை கொடுப்பார், காசை வந்து கெட்ட வழிகளில் கொடுப்பார், தீமை கொடுக்க போகிறார், அவயோகராக இருக்கிறார், உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார், தீய வழியில் முறைகேடான வழியில் லஞ்சம் வாங்கி ஊரை கொள்ளையடித்து சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம்.
ஆனா சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். தசாநாதன் சுபராக இருக்கிறார், நேர்மையான வழியில சம்பாதிக்க போறீங்க. அப்பளு கிட்டுற விதத்துல நல்லதான் யார் இருந்தார், திடீர்னு ஒரு பத்து ஓட்டல் வச்சாரு, அதை வச்சாரு, இதை வச்சாரு, கஷ்டப்பட்டார், யார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அதுலதான் குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான இமேஜில் சம்பாதிக்க வைப்பார். ஆகவே தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர், சரி தசாநாதன் உச்சமாகி விட்டார், அது ஒரு பலன். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் வேறு ஒரு பாவகத்தில் ஆட்சியாக இருக்கிறார், அதை விட குறைந்த பலன். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் நட்பாக இருக்கிறார், ஒரு சமத்துவமான 50% பலன். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் பகை வீட்டில் அமர்ந்து விட்டார், தசை கொஞ்சம் வீக்கான அமைப்பு, நீச்சனோட இதில் வந்துட்டார் சுத்தம். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவருடைய வலிமையை கணக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த அமைப்பில் பார்க்கணும், சரியா? ராஜவேல் வணக்கம் குருஜி, மிக அருமையான விளக்கம், காவல்துறை உதாரணம் நன்றாக புரிய வைத்தது. ஆமாம், எவ்வளோ எளிமையாக சொல்கிறேன், பிரியாணிலாம் சொன்னேனே பார்க்கலையா நீங்கள், காவல்துறைக்கு போயிட்டீங்க, பிரியாணிக்கும் பழைய சொத்துக்கும் வித்தியாசம்லாம் சொன்னேன் இந்த வீடியோவில் தானே சொன்னேன். சரி, வனிதா ஸ்ரீ, அருமை குருஜி, இதை விட எளிமையாக யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, எனக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் எண்ணமெல்லாம் கிடையாது. அம்மா உழைச்சிங்க, தப்பிச்சிங்கம்மா வனிதா, ஜோதிடத்தை கற்றுக்காதீங்க, நாங்கள் தான் கற்றுக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்கள் எளிய தெளிவான விளக்கங்களால் கவரப்பட்டு இப்படி ஒரு குரு கிடைத்ததற்காகவே நான் ஜோதிடம் கற்று வருகிறேன். என்னம்மா கவுத்துட்டீங்களம்மா, என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு வரீங்கன்ட்டீங்களே. நீங்கள் வருங்கால ஜோதிட மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், நன்றி. கேஆர் சந்தேகம் ஐயா, சந்தேகம் ஐயா சொல்லுங்க ஐயா, எல்லா ராசிகளும் 30 டிகிரி தானா? இல்லை, அது அதுக்கு தான் கிளாஸஸில் வரணும், ராசிகளுக்கு அந்த பாவக அமைப்புகள், எல்லா ராசிகளும் 30 டிகிரியானவை அல்ல. நாம் வந்து ஒரு பொதுவான அமைப்புகளை போட்டுக்கிறோம், தனி மனித ஜாதகத்தில் 30 டிகிரி கிடையாது, நீளும் குறையும் கூடும். உதாரணமாக கன்னிராசி அப்ராக்சிமேட்டலி 45 டிகிரி என சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல் இல்லை, அது நான் இதில் சொல்லி தர்றேன், எல்லா ராசிகளும் 30 டிகிரி கொண்டவைகள் அல்ல. இன்னொன்று, எல்லா ஜாதகத்திலையுமே மேஷம் 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் ஆரம்பிச்சிடறதில்ல, மேஷத்தில் 25 டிகிரியில் கூட பிறந்தவர்கள் ரிஷபம் வரைக்குமே முதல் இது லக்னம், அது வந்து பாவக விளக்கம் விளக்குகிறேன், சரியா? அடுத்து அதுக்கு மேலே கிருஷ்ணா, இதுவரை கற்றுக்கொண்டதாக சொல்லப்பட்ட ஜோதிட விதிகளை மறுபரிசீலனை செய்யும் தகுதி புதன் 120% சுபத்துவம் இருப்பவர்கள் மற்றும் சரியான ஜோதிட பித்துடன் ஆராய்ச்சி செய்பவர்கள் மட்டுமே புது விதிகளை உருவாக்க முடியும். அப்படியா, இதுவரை என்ன சொல்ல வரீங்க, இதுவரை கற்றுக்கொண்ட சொல்லப்பட்ட ஜோதிட விதிகளை மறுபரிசீலனை செய்யும் தகுதி புதன் 120% சுபத்துவம் இருப்பவர்கள் மற்றும் சரியான ஜோதிட பித்துடன் ஆராய்ச்சி செய்பவர்கள் மட்டுமே புது விதிகளை உருவாக்க முடியும். உண்மைதாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது தான் புது விதி உங்களுக்கே தெரியும். உண்மைதான், தனக்கு போதிக்கப்பட்டவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு அனைத்தும் ஏற்கனவே தெரிந்து விட்டது என்ற நினைப்பில் இருப்பது தவறு என்பதை உணர்த்திய புதனுக்கு ஆதித்ய குரு, ஓஹோ ஓ கமெண்ட் பண்றீங்களா, என உணர்த்திய புதனுக்கு பாதம் பணிந்து வணங்குகிறேன். நதி ஓடிக்கொண்டிருக்கும், குட்டை தேங்கி நிற்கும், நீங்க வேற, நதியும் ஓடி நிற்க, சில நேரத்தில் குட்டை ரொம்ப ஆழமாகவும் போகும், குட்டைன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது ஐயா, சரியா? சரி, அடுத்து ஏதாவது ஒரு நல்ல பதில் கொடுக்குற மாதிரியான கமெண்ட்டை பார்க்கலாமே. வணக்கம் குருஜி, நல்ல விளக்கம், வணக்கம் குருஜி, பாவத் பாவகம், கீதா வெங்கட், வி கீதா வெங்கட், வணக்கம் குருஜி, பாவத் பாவகம் பற்றி சிறிது விளக்கம் அடையுங்கள். என்னமா விளக்கம், ஒரு கிரகம் தனது பாவகத்திற்கு 6-12 மறையும் போது தனது தசையில் அதன் பலனை செய்யாது என்ற நிலையில் அந்த பாவக பலனை செய்ய தகுதியான அமைப்பை எவ்வாறு கண்டறிவது, சரியான கேள்விமா? ஆயினும் எத்தனையோ வீடியோக்கள் இதை பற்றி தானமாக சொல்லியிருக்கிறேன், திரும்ப 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 அதை மனசுக்குள்ளே போட முடியாத அமைப்பில் தான் அதை வந்து திரும்ப அதை வந்து என்ன பண்ணுறதுன்றது இதில் தான் நீங்கள் போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு குழம்புவீங்க. பாவத் பாவகம் பற்றி சிறிது விளக்கம் அடையுங்கள். ஒரு கிரகம் தனது பாவகத்திற்கு 6-12 மறையும் போது தனது தசையில் அதன் பலனை செய்யாது, உண்மை, அந்த அந்த தசை தான் இல்லை, அந்த கிரகம் தன்னுடைய வீட்டு பலனை செய்யும் தகுதியை இழக்கிறது என்றுதான் உண்மை. பாவத் பாவக விதி மிக துல்லியமாக இருக்கும். 6ஆம் வீட்டிற்கு 6 மறைந்த கிரகம் கடன் நோய் எதிரியை தராதுன்னு சொல்லியிருக்கிறேன், துலா லக்னத்துக்கு இதை உதாரணமாக சொல்லுவேன். 6ஆம் அதிபதி அதிக சுபரானால், தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி சுக்கிரனாகி அதிக சுபரானால் கொடும் பாவங்களை கொடும் தொல்லைகளை செய்வார். அவர் 6க்கு 6 11ஆம் வீட்டில் மறைஞ்சா கட்டுப்படுவார். துலாம் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 6லேயே ஆட்சியாக இருக்கின்ற நிலையில் அப்படியே ருத்திர தாண்டவமே ஆடுவார். ஐயோ, குருவை சமாளிக்க உங்களால் முடியவே முடியாது, காசு பணத்திற்கு குலை இல்லை, ஓரளவுக்கு சோத்துக்கு வெளியே பண்ணிட்டு ஏண்டா உயிரோடு இருக்கிறோன்ற லெவலில் கடனாலேயே வாழ வைப்பார்.
நல்ல பணக்காரனா இருக்க வச்சு நோயாளியே மருத்துவத்துக்கே கொடுக்கப்பார், எதிரியால பயங்கர தொல்லையை கொடுப்பார். ஆறுக்கு ஆறு, ஆறாம் இடத்துல பாவது அமைப்பு தான். அப்ப அவருடைய திசையில வரும்போது அந்த ஆறுக்கு ஆறுல மறைஞ்ச அந்த பாவக பலனை அவங்க செய்ய மாட்டாங்கன்றது மிகப்பெரிய நல்ல கரை சரியான விதி. பாவத் பாவக அமைப்பை வந்து புரிந்து கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்யும். சரி, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, ஒரு கிரகம் தனது பாவகத்திற்கு 6, 8, 12 மறையும் போது தனது தசையில் அதன் பலனை செய்யாது என்ற நிலையில் அந்த பாவக பலனை செய்ய தகுதியான அமைப்பை எவ்வாறு கண்டறிவது? இதை நான் இப்படி நெகட்டிவா எடுத்துக்கிறேன். ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிற்கு ஆறுல மறைஞ்சா நோயை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க அவருடைய தசையில. சரி, அப்ப நோய் அவருக்கு வரணும்னா என்ன அமைப்பு? பாசிட்டிவே சொல்லி கொடுக்கவும் கூடாது, நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும். இது அப்படியே பாசிட்டிவா, இதை அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்குவோம். 4ஆம் அதிபதி, வீடு வாகனம் தாயார் போன்ற வேலை கொடுக்கக்கூடிய 4ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் 4-8 மறைகிறார். 4-8 மறையும் பொழுது என்ன பண்ணுவார்? அந்த 4ஆம் இடத்து பலனை தரமாட்டார். கீதா வெங்கட், இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், புரியல உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி, காரக கிரகங்கள். அந்த இப்ப வந்து செவ்வாய் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலையில ஆறாம் அதிபதி 6-6 மறைஞ்சிருந்தாலும் அந்த அமைப்புகளில் நோய் வரத்தான் செய்யும். நீங்க என்ன கேட்குறீங்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு பாவத் பாவகத்திற்கு 6-8-12 ஒரு பாவகத்திற்கு 6-8-12 மறைஞ்சா அந்த கிரகம் அந்த வீட்டின் பலனை தராதுன்னு சொல்லிடுறீங்க, அதோடைய திசையிலையும் தராதுன்னு சொல்லிடுறீங்க. அந்த பாவக பலனை எந்த கிரகம் செய்யும்? அந்த பாவகத்து பலனை அந்த மறைஞ்சிருச்சு செய்யாது. அப்ப அந்த பாவக பலன் தேவைப்பட்டா எந்த கிரகம்? இதை நான் விளக்கியிருக்கிறேன், மறுபடியும் திருப்பி விளக்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. அந்த பாவக பலனை சம்பந்தப்பட்ட கிரகம் செய்யுமா குழப்பமா உள்ளது, பாசிட்டிவாகவே பலன் கொடுத்துறேன். 4ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் வீட்டிற்கு 6-8-12 மறைஞ்சார். 4ஆம் அதிபதி 9 இருந்தால் 4ஆம் வீட்டிற்கு 6 மறைவார். 4ஆம் அதிபதி 11 இருந்தால் 4ஆம் வீட்டிற்கு 8 மறைவார். 4ஆம் அதிபதி 3 இருந்தால் 4ஆம் வீட்டிற்கு 12 மறைவார். பாவத் பாவக விதி. கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லப்படுது. எல்லா விதிகளையும் எல்லா இடத்திலையும் பொருத்தி பார்க்க வேண்டும். அப்ப 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிற்கு 6-8-12 மறைஞ்சிட்டார், அந்த பலன்கள் இருக்காதே. 4ஆம் வீட்டு பலன்கள் என்ன? வீடு வாகனம் தாயார் இல்லையா? நான் இப்பதான் இந்த போன கேள்விக்கு சொன்னேன் 120 மார்க். அந்த வீட்டின் பலனை வந்து உதாரணமாக 4ஆம் சொல்லப்படாத ஒரு லக்னம் என்ன? மிதுன லக்னம் தான் அடிக்கடி பேசுறோம், கடக லக்னமே பேசிடுவோமா? சரி, மிதுனத்துக்கு அடுத்த கடக லக்னம். கடக லக்னம்னா காரகனம் அதுவும் ஒன்னா வந்துடும், 4ஆம் அதிபதியும் காரகனம் ஒன்னா வந்துருவாங்க சில நேரங்களில். சிம்ம லக்னம், 4ஆம் அதிபதி செவ்வாயின்னு வச்சுக்கோம், இது கொஞ்சம் கரெக்டானது. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர், அவருக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அல்லது 4ஆம் வீட்டிற்கு 8 மறையணும் அப்படின்னு சொன்னால் எங்கே 11 வந்துடுறார், பகை நிலையில் இருக்கிறார்னு வச்சுக்கோம், இதுவே சரியான அமைப்பாக இருக்கும். ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் பாவத் பாவக அமைப்பின்படி 4ஆம் அதிபதியான செவ்வாய் அவருடைய வீட்டிற்கு 8 மறைந்து 11ஆம் இடமான பகை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு இருந்தா, அந்த பகை வீட்டில் இருக்கின்ற ஒரு நிலையில அவர் என்ன பண்ணுவார்? 4ஆம் வீட்டு பலனை அவருடைய தசையிலையும் அவரும் தருவதற்கு தகுதி இல்லாதவர்னு சொல்லிடுறேன். அதே நேரத்துல பாவகாதிபதி தான் அந்த வீட்டிற்கு 8 மறைந்து விட்டார், 11ஆம் இடத்துல பகை வீட்டில் இருக்கிறார். இந்த 4ஆம் பாவக அமைப்புகள் என்னங்க? வீடு வாகனம் தாயார், இதில் தாயாருக்கான காரகன் யார்? சந்திரன். வீடு வாகனத்திற்கான காரகன் யார்? சுக்கிரன். அந்த 4ஆம் வீட்டிற்குள் படிப்பு வருகிறது, அதற்கான காரகன் யார்? புதன். ரெண்டு கண் இருக்கா, ரெண்டு காது இருக்கா, ரெண்டு கண் இருக்கா, ரெண்டு மூக்கு இருக்கா, எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்குல்ல, ஜோதிடத்துல மூணு நிலையில வருதுல்ல, ஒன்று கெட்டால் இன்னொன்று, இன்னொன்று ஒன்று அதுவும் கெட்டால் இன்னொன்றுன்னு பார்க்கணும், அதுக்கு தானே 120 மார்க்குன்னு சொல்றேன்.
அப்ப நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 6-12 மறையும் பொழுது அந்த பாவக பலனை தரும் சக்தியை அவருடைய தசையிலையும் அவரும் இழந்துறாரு. அப்ப அந்த பாவக பலனை யார் செய்வார் எனக்கு குழப்பமாக இருக்கிறதுன்னு கீதா வெங்கட் கேக்குறீங்க. குழம்பவே வேண்டாமா? 120 மார்க்கும் சரியாக இருந்தால் நான்காம் வீடும் நான்காம் காரக கிரகமும் அந்த அதிபதி காரகம் இதைத்தான் அந்த சுபத்துவம்னா இதுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். அந்த பாவகாதிபதியும் அந்த பாவகமும் அதன் காரகமும் வலுத்திருந்தால் 40-40-40 மார்க் 120 மார்க் சூப்பர். பாவகம் காரகம் எல்லாம் கெட்டாலும் பாவகாதிபதி வலுவாக இருந்தால் ஒரு 40 மார்க். இதைத்தான் இப்ப சொல்றேன். நான்காம் அதிபதி நான்காம் வீட்டுக்கு 8 மறைந்து சுத்தமா கெட்டு போனாரு. அப்ப அந்த நான்காம் பாவகத்திற்குள்ள வீடு வாகனம் தாயார் கல்வி போன்றவைகள் இருக்கின்றன. வீடு வாகனத்திற்கு சுக்கிரன் நான்காம் அதிபதி நான்காம் வீட்டிற்கு 8 மறைந்தாலும் சுக்கிரன் வலுவாக இருக்கும் நிலையில சுக்கர தசை நடக்கும் நிலையில அவருக்கு வீடு அமையும். காரகன் வலுவாக இருக்கிறார். நான்காம் பாவகத்தை சுபர் பார்க்கின்ற நிலைமையில நான்காம் பாவகத்தில் சுபர் இருக்கின்ற நிலைமையில நான்காம் அதிபதி நான்காம் வீட்டிற்கு 8 இருந்தாலும் அந்த நான்காம் வீட்டோடு சுபத்துவமாக தொடர்பு கொண்ட கிரகம் அதன் பலனை செய்யும். நான்காம் வீட்டிற்கு காரகமான சுக்கிரன் வீடு வாகனத்தை தரும் அமைப்பிலேயே இருப்பார். அவர் நன்றாக இருந்தால் அவரும் கெட்டுப்போனாரு, சொந்த வீடு கிடையாது. நான்காம் அதிபதி நான்காம் வீட்டிற்கு 8 மறைந்து சுக்கிரனும் கெட்டு இருக்கிற நிலைமையில தான் ஒருவருக்கு சொந்த வீடு கிடைக்காது. சரி, நான்காம் அதிபதி நான்காம் வீட்டிற்கு மறைந்து அந்த பாவகத்தில் சிம்ம லக்னத்தை உதாரணமாக கொண்டு வந்துருவோம். அந்த பாவகத்தில் சந்திரனும் அமாவாசைக்கு நெருங்கி நீச்சமாக இருந்தார். நல்ல அம்மா கிடையாது, அம்மாவே கிடையாது. சந்திரன் ராக சேர்க்க பிறக்கும் போதே அம்மா இல்லை. புரிஞ்சிருச்சுங்களா? நான்காம் அதிபதி 6-12 மறைஞ்சாலும் சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு 10 இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறார். ஒளி பொருந்திய சந்திரனாக பௌர்ணமி நிலையில் இருக்கிறார். நான்காம் அதிபதி நான்காம் வீட்டிற்கு 8 மறைந்தாலும் அவருடைய தாயார் சரியானவர், நன்றாக இருக்கிறார். அதுக்குதான் அந்த மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகிறது. பாவகம், பாவக சுபத்துவம், பாவகாதிபதி வலு, காரக அமைப்புகள். சரி, நான்காம் அதிபதி கெட்டுவிட்டார், புதனும் கெட்டுவிட்டார், கல்வி இல்லை, சுத்தமாக அவர் படிக்கல, அவருக்கு படிப்புல ஆர்வமே இல்லை. ஆகவே கீதா அம்மா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புவது என்னன்னா, எதுலேயுமே வந்து ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. அந்த மூன்று விஷயங்களை மனதில் தேக்கி பாவகம், பாவகாதிபதி, காரகம் இவை மூன்றும் சுபத்துவமாக இருக்கும்போது 120 மார்க் கிடைக்கும். அந்த மார்க்கு யார் யாருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. சிம்ம லக்னத்திற்கு நான்காம் அதிபதி செவ்வாய், அப்ப நான்காம் வீட்டின் பலன்களை செய்யக்கூடியவர் அவர். அந்த நான்காம் வீட்டிற்குள் அடங்கிய விஷயங்கள் வீடு வாகனம் தாயார் தன்சுகம் கல்வி போன்ற அமைப்புகள். இவைகள் அனைத்திற்கும் தனித்தனி காரகங்களாக கிரகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. வீட்டினையும் வாகனத்தையும் சுக்கிரன் குறிப்பார், அம்மாவை சந்திரன் குறிப்பார். அந்த ஜாதகருக்கு அம்மா சம்பந்தப்பட்டவர் சந்திரன் செவ்வா, அந்த ஜாதகருக்கு வீடு சம்பந்தப்பட்டவர் சுக்கிரன் செவ்வா, அந்த ஜாதகருக்கு கல்வி சம்பந்தப்பட்டவர் புதன் செவ்வான்னு எடுத்துக்கணும். செவ்வா அந்த வீட்டிற்கு 8 போய் மறைஞ்சிட்டார், அந்த வீட்டிற்கு 8 போய் மறைஞ்சு விட்டார். அவர் அது வந்து பகை வீடு வேற இல்லையா? அப்ப அவர் வந்து பாவகாதிபதி கொடுக்கின்ற தன்மையை எழுந்திருக்கிறார். பாவகம் சுபத்துவமா இருக்கிறது, அந்த பாவகத்தை குரு பார்க்கிறார், குரு கொடுப்பார். பாவகத்தோடு தொடர்பு கொண்ட குரு தன்னுடைய தசையில கொடுப்பார். குருவின் பார்வைப்படும் இடங்கள்ல வந்து குரு தசையில சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அவர் கொடுப்பார். பாவகத்திலேயே அந்த இது கெட்டுப்போனாலும் காரகாதிபதிகள் வலுவாக இருக்கிறார்கள். சுக்கிரன் வலுவாக இருக்கிறார், புதன் வலுவாக இருக்கிறார், சந்திரன் வலுவாக இருக்கிறார். அந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு தாயார் நன்றாக இருக்கிறார், வீடு இருக்கிறது, கல்வி அமைப்பும் இருக்கிறது. இப்படி தாம்மா நீங்க கொண்டு வரணும். இதுதான், இதை பத்தி நிறைய விளக்கி இருக்கிறம்மா. மறுபடியும் மறுபடியும் தயவுசெய்து பாருங்கம்மா, இதை பார்த்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். இதை விட எளிமையாக விளக்கவும் முடியாதுமா, கொஞ்சம் ஆழமா யோசிங்க. சரியா? வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்து இப்ப போன வீடியோ போட்ட மாதிரியான இன்னொரு நுணுக்கமான வீடியோ, கொஞ்சம் புரியா புரியுமோன்ற டவுட்ல தான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான சில வீடியோக்களை, டெப்த்தான வீடியோக்கள் போடுகிறேன். ஏற்கனவே என் மேல கொஞ்சம் குறையோட இருக்கிறீங்க. அதாவது நீங்க வந்து ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கே திரும்ப திரும்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் இன்னும் டெப்த்தா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களை கொஞ்சம் டெப்த்தாவே பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.